Holidays naale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. பண்டிகைகள் என்றாலே இனிப்பு, அதுவும் அடியார் ஆனந்தபவன் ஸ்வீட்ஸ் என்றால் தனி சிறப்பு. அடியார் ஆனந்தபவனின் விழாக்கால நல்வாழ்த்துக்கள். O2 டாஸ்க் பத்தி பேசினார் இல்லையா, அக்ரஷன் அக்ரெசிவா பிஹேவ் பண்றது பத்தி, அது ஒரு valid டாபிக். சி அவர் வந்து பார்க்காதது கிடையாது, அவர் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 7 சீசன் கடந்து வந்திருக்காரு அவரே ஆஸ் அ ஹோஸ்ட். ஸோ டெஃபினெட்லி வந்து அல்டிமேட்டோட சேர்த்தா 8. ஸோ அவ்வளோ தூரம் வந்து அவர் பார்த்தவருக்கு கண்டிப்பாக ஒவ்வொரு சீசன்லையும் நடந்த டாஸ்க்லேருந்து எல்லாமே இன் டீட்டெயில் தெரியும். ஸோ அதை தாண்டி வந்து என்றைக்குமே வந்து வயலண்ட்டாக இருங்கன்னு யாருக்கும் அவர் அட்வைஸ் கொடுத்தது கிடையாது. நிறைய அக்ரெசிவ்ஸ் ஆயிருக்கு போன சீசன் 6லலாம் அந்த பொம்மை டாஸ்க்கு அந்த மாதிரிலாம் நடந்திருக்குன்னு எல்லா சீசன்லையுமே நடக்கிறது தான். பட் நான் ஆல்வேஸ் நம்மளும் அந்த பாயிண்ட்டை டிஸ்கஸ் பண்ணும்போது ஆல்ரெடி நம்ம பேசினது என்னன்னா, இந்த மாதிரி வந்து ஒன்று நம்ம வந்து விளையாட வேண்டான்னு விட்டுருணும், இல்லைன்னா நம்ம வந்து ஸ்போர்ட்டிவா தான் எடுத்தாகணும். வி கேன் நாட் டேக் இட் பர்சனலி. ஏன்னா ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்காது, அந்த நேரத்துல அவங்க அந்த பட் முடியலன்னா போயிடுறது பெட்டர். ஐ கான்ட், ஐம் சாரி அப்படின்றது வந்து வெரி வெரி கரெக்ட். அது இட் இஸ் த ரைட் திங் டு டூ. ஸோ அதை வந்து இங்க ஸ்ட்ரெஸ் பண்ணி பேசியிருப்பாரு. அப்புறம் ஒரு நல்ல பாயிண்ட் சொன்னாரு, நம்மளை தாண்டி தான் கேம். நம்ம வந்து அடிப்பட்டாலும் பரவாயில்ல நம்ம கேம்ல இருக்கணும் அப்படின்னு நினைக்க தேவையில்லை. கேம் ரொம்ப கஷ்டமா இருந்தது, ரொம்ப அக்ரெசிவா போகுது அப்படின்னா நம்ம விலகி இருக்கலாம், ஸ்டாப் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் அங்க வலியுறுத்தினாரு. பிரதீப் வந்து அதை ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டாரு அப்படின்னும் போது அதையும் அவர் அப்ரிஷியேட் பண்ணாரு. எல்லாமே அந்த அக்ரெஷன் கேம் பத்தி பேசினார். ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டாரோன்னு எனக்கு தோணுச்சு அந்த இதுல. என்ன அப்படின்னா, பிரதீப் வந்து எந்த அளவுக்கு வந்து ஸ்போர்ட்டிவா எடுத்தது வெரி குட் திங். இந்த கேம் பத்தி பேசும்போது இந்த இப்படி ஒரு விஷயம் தேவையில்லைன்னா, ஐ மீன் கஷ்டமா இருந்ததுன்னா ஸ்டாப் பண்ணிருக்கலாம், நீங்க கேமை வந்து வேண்டான்னு சொல்லியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்லும் போது ஆக்சுவலி எனக்கு அப்பதான் ஞாபகம் வந்தது. ஜோவிகா வந்து அந்த கண்ணாடி எல்லாம் உடஞ்சப்போ அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணிட்டு இருந்தா, ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாருக்கும் அவதான் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தா. எல்லாருமே பாட்டில்ஸை பிடிச்சி நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ அந்த பக்கம் விசித்ராக்கெல்லாம் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்போ கேர்ள்ஸ் எல்லாரும் சுத்தி இருக்கிறவங்க ஒன்லி நிக்சன் அண்ட் ஜோவிகா அந்த இடத்துல வந்து ஹெல்ப். நிக்சனுக்கு ஜோவிகாக்கு நிக்சன் ஹெல்ப் பண்ணா, அண்ட் 2 பேரும் ஃபர்ஸ்ட் எய்ட் இவ உட்காந்து பண்ணிட்டு இருந்தா. ஸோ ஒரு பாயிண்ட்ல அங்க கிளியரா வந்து யாரும் கேக்குறாங்க இந்த பாட்டில்ஸ் பத்தி, ஏன்னா அவங்க உடல யாருமே பாட்டில. அப்ப ஜோவிகா சொல்லியிருப்பா, அப்படி ஒரு கேமே தேவையில்லை, கேம் போனா போகுது, அது முக்கியம் கிடையாது அப்படின்னு ஜோவிகா அதை வந்து வலியுறுத்திருப்பா. அதை வந்து அவர் மிஸ் பண்ணிட்டாரோ, அவர் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது சொல்லியிருக்கலாம். அந்த அவர் சொன்ன பாயிண்ட்டுக்கு ஜோவிகா சொன்னதுக்கு லிங்க் இருந்துச்சு, அவர் அதை சொல்லல. சோ மேபி ஐ திங்க் ஹி மிஸ் தட் பாயிண்ட். அது எனக்கு அதை தோணுச்சு. ஏன்னா லாஸ்ட் அந்த ஸ்ட்ரைக் கொடுத்ததுக்கு அப்புறமா ஆள் காணோம், ரொம்ப சைலண்ட் ஆயிட்டாரு. வினுஷா வந்தால இருந்தே சைலண்ட். எனக்கு வந்து 2 இடத்துல சொல்ல தெரியல, 2 பேர் யார் வெளியே போயிருந்தாலும் ஃபேருங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. எனக்கு தெரியலப்பா, பிகாஸ் நான் வந்து ஃபர்ஸ்ட் வீக் பார்த்ததுல அந்த ஒரு ஸ்ட்ரைக் வாங்கினது அந்த கண்டென்ட் ரொம்ப ராங்கா இருந்தது. அந்த அக்ரெசிவா நான்சென்ஸ் பேசினாப்ல அங்க இருந்து ஒரு ஹேட்ரேட் கண்டிப்பா ஆரம்பிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். சோ அங்க இருந்து ஆரம்பிச்சு அப்படியே கவனிச்சுட்டே வந்திருக்காங்க இல்லையா, அத மன்னிக்கலன்னு நினைக்கிறேன் நான். அதுக்கப்புறம் சைலண்ட் ஆனதை விட திரும்பி இந்த வீக்கும் வந்து அகைன் பிசிக்கல் டாஸ்க்ல வந்து அக்ரெசிவா பண்ணாப்ல அப்படின்ற மாதிரி ஒரு பேர் வந்தனால மொத்தத்துல கொஞ்சம் நம்பர் கம்மி ஆயிடுச்சு அப்படிங்கறது தோணுது எனக்கு. பட் வினுஷாக்கு போனோம்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. இந்த போனோம்னு நினைக்கிறவங்களை அனுப்ப மாட்டாங்க மக்கள், அது ஒரு டாக்டிக்ஸ் இருக்கு. நானும் சீசன் 3ல இருந்து பாத்துட்டு இருக்கிறேன். தேவையில்லாம நான் போகணும் நான் போகணும்னு சொல்லுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு அந்த வீக் அனுப்பாம இருக்கிறதுக்காகவே வந்து பண்ற டாக்டிக்ஸ். எனக்கு வந்து பாபா தான் ஞாபகம் சொல்லுவாரு, இந்த பொண்ணுங்களை புரிஞ்சுக்கவே முடியல, வேணும் வேணும்னு சொல்றவனு கிடைக்க மாட்டாங்க, பாபா வேணா வேணாங்கிறாரு, அவர் மேல போய் விடுறாங்க. அது மாதிரி மாத்தி கிடைச்சிருச்சு. ஹாய் அக்கா, வாட் யூ திங்க் இன்ஸ்டெட் ஆஃப் மிக்சர் அக்ஷயா விஜய் சம்வாட் a content giver got eliminated? அக்ஷயா மிக்சர்னு சொல்லிட்டீங்களே, பாவ கோல்ட் ஸ்டார்லாம் வாங்கி இருக்காங்க. தெரியலமா எனக்கு அக்ஷயா தான் போவாங்கன்னு நினைச்சீங்களோ? எனக்கு நான் பெருசா இந்த வீக் வந்து எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா தான் இருந்தேன். யூஸ்வலி எனக்கு கொஞ்சம் தோணும், இந்த வீக் எனக்கு பெருசா வந்து எதுவுமே நிறைய விஷயங்கள் வந்து அப்படியே கொஞ்சம் சொதப்பலான மாதிரி இருந்தது இந்த வீக். So I was not sure. But Vijay என்ன கண்டென்ட் கொடுத்தாருன்றதும் இப்போ மறந்து போச்சு. ஸோ அதனால தெரியல, அதை பற்றி தெரியல. ஃபீல் வெரி சேட் ஃபார் விஜய். வினுஷா ஷுட் ஹவ் பீன் எவிக்டட். வாட்ஸ் ராங் வித் பீப்புள் இன் விஜய் டிவி? வெரி அன்ஃபேர். இஸ் அ குட் பிளேயர். இது விஜய் டிவி பத்தி சொல்ல முடியாது, நீங்க ஃபேர்னா ஓட்டு போட்டுருக்கணும். அதுதான் நான் எவ்ரி வீக் சொல்ற ஒரு விஷயம் தான். நிறைய பேர் பாக்குறீங்க ஆனா எல்லாரும் ஓட்டு போடுறீங்களான்னு தெரியல. ஓட்டிங் சீம்ஸ் டு பி அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இந்த கேம்ல. சோ நீங்க யாரை சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தயவு செஞ்சு அந்த ஓட்டிங் ப்ராசஸ கரெக்டா பண்ணுங்க. அதுக்கப்புறம் போனதுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணி பிரயோஜனமே கிடையாது. இன்னொன்னு இந்த வாரம் கன்ஃபியூஷன் ஆயிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மொத்தம் பிபி ஹிஸ்டரியிலேயே அதிக நாமினேஷன்ஸ் வந்து இந்த வாரம் தான் கமல் சார் சொல்லியிருந்தாரு. 11 பேர் நாமினேஷன்ல இருந்தாங்க. வெரி பிளான்ட். அண்ட் ஒரு விஷயம் நான் கவனிச்சேன், விஜய் போகும்போது இல்ல இல்ல இட்ஸ் ஓகே நம்ம திரும்பி மீட் பண்ணா திரும்பி வரேங்கிறான். வைல்ட் கார்டு எனக்கு புரியல, ஏப்பா நீ போவே இல்ல அதுக்குள்ள நீதான் வைல்டு கார்டுல வர போறேன்னு நீயா எப்படி பிளான் பண்ண அப்படின்னு. ஐ விஷ் விஜய் கம்ஸ் பேக். இருக்கும்போது பண்ணாத விஷயத்த வந்து போயிட்டு திரும்பி வந்து பண்ணுவாரு நீங்க எதிர்பார்க்கறீங்களா? இருக்கும்போது எதையாவது பண்ணிருக்கணும்ல. கொஞ்சம் அக்ரெஷன் மட்டும் தான் ஜாஸ்தி காமிச்ச மாதிரி மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கு. ஸோ ஐ டோன்ட் திங்க் ஸோ. அனிதாக்கா, வாட் யூ திங்க் அபவுட் பூர்ணிமா செலக்டிங் 6 members ஃபார் ஸ்மாலர்ஸ்? கரெக்ட் ரீசன்னா இல்லையா சொல்லுங்க. கரெக்டாக தான் செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு தோணுது. அண்ட் ஷீ ஹேட் அ பிளான். கரெக்டாக இவங்க 6 பேரை தான் தூக்கணும்னு. அந்த 6 பேரை கரெக்டாக, ஏன்னா அந்த வீடு பொறுத்த வரைக்கும் அந்த மாயாலாம் பயங்கர பிளானிங் பீப்புள். ஸோ அவங்க நல்லா ட்ரெயின் ஆயிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இதுக்கு ஆல்ரெடி பிளானிங் பண்ணி 6 பேர் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. கரெக்டா தான் தூக்குனாங்க. அண்ட் கரெக்டா இருந்துச்சு. ஐ வாண்ட் திஸ் சேஞ்ச். பிரதீப்ல இன்னும் 2 வாரம் கூட இருப்பாருக்கா? இப்பே தைரியமா சொல்லலாம், இன்னும் 2 வாரம் அங்கதான் இருப்பாரு. யாரும் வந்தாலும் சொல்லிடுவாங்க போல. வெளியே எவ்வளவு சப்போர்ட் இருக்கோ உள்ள அவ்வளோ அப்போசிஷன் இருக்கு. அடுத்த கமெண்ட். Nixen said Vinusha is looking like a household maid and that she is not his type of girl. And he says Poornima has a good structure and he likes girls like that. Yeah, okay, this is what exactly they have spoken. அது தப்பான விஷயம் இல்லையா? அது என்ன ஹவுஸ் மேட் எல்லாம் சொல்றதெல்லாம் வந்து அது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். இன்ஃபேக்ட் மேடுன்றது என்ன எவ்வளோ நிஜமா என்னோட லைஃப்லயே நான் பார்த்திருக்கேன். சின்ன வயசுல இருந்து பார்த்திருக்கேன். எங்க வீட்டுல வேலை செஞ்ச பொண்ணுங்க கூட சிலதெல்லாம் ரொம்ப லட்சணமா இருக்கும். ரொம்ப அழகான பொண்ணுங்க கூட வந்து அவங்களுக்கு பணம் இல்லைங்கிறதுக்கும் அழகு இருக்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லை இல்லையா? அவங்க ஏழைங்கன்றதுனால அழகா இருக்கக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா என்ன? சோ ஹவுஸ் மேடுன்னு சொல்லி அதை கம்பேர் பண்றதே தப்பான ஒரு வார்த்தை. கண்டிப்பா தப்பான ஒரு வார்த்தை. கமல் சார் didn't take it up. சொன்ன மாதிரி இவ்வளவு தூரம் அவங்க சொல்லியிருக்காங்கன்னா கமல் சார் அதை கண்டிப்பா பேசி இருக்கணுமே. அது எப்படி வந்து டீம் விட்டாங்க அவர்கிட்ட சொல்லாம? அது ரொம்ப ராங், ரொம்ப ரொம்ப ராங். அது கண்டிப்பா டீம் வந்து சொல்லியிருக்கணும். அண்ட் கம்பேர் பண்ணி இன்னொரு பொண்ணு அழகா இருக்கா அப்படின்றத தாண்டி இந்த பொண்ணை வந்து பேசுனது வந்து எனக்கு ரொம்ப தப்பா இருக்கு. வேர்டே தப்பா இருக்குது ஹவுஸ் மேடுன்னு சொல்றது. அது கமல் சார் வந்து யூஸ்வலா இந்த சற்றுணவு பத்தி கூட ஒரு இடத்துல வந்து ஏதோ ஒரு இது வந்திருந்தது. சாண்டி நாங்கெல்லாம் இருந்த அந்த டைம்ல அப்ப அந்த சத்துணவு திட்டம் அந்த ஆயாக்கள் அவங்கள பத்தி எவ்வளவு அழகா வந்து கமல் சார் வந்து அதை வந்து கிளாரிஃபை பண்ணி வலியுறுத்திருப்பாரு அவங்களோட இம்பார்ட்டன்ஸை பத்தி. அதே மாதிரி இங்க ஹவுஸ் மேடுன்னு சொல்றது எவ்வளவு தப்பான ஒரு விஷயம். அவங்க இல்லைன்னா இவங்களால வாழ முடியுமா? முதல்ல அப்ப வந்து இவங்க கண்டிப்பா வந்து கமல் சார் பேசியிருப்பாரு. தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா பேசியிருப்பாரு. சோ அது ஏன் அவர் காதுல போய் சேரல அப்படிங்கிறது டெஃபினெட்லி வெரி ராங். கான்ட்ராஸ்டா இருக்கு. ஒரு டயலாக் சொன்னாரு, அதுக்கு ஆப்போசிட். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். பண்டிகைகள் என்றாலே இனிப்பு, அதுவும் அடியார் ஆனந்தபவன் ஸ்வீட்ஸ் என்றால் தனி சிறப்பு. அடியார் ஆனந்தபவனின் விழாக்கால நல்வாழ்த்துக்கள்.